அண்மை செய்தி. அதிமுகவின் பொதுக்குழுவிற்கு பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூட உள்ள நிலையில் அதற்கு பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்ன? யார் இந்த வழக்கு தொடர்ந்திருக்காங்க? அதிமுக பொதுக்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி வானகரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக செயலாளருமான பெஞ்சமின் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் வரும் 23ஆம் தேதி வானகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக 2500 பேர் கலந்து கொள்ள உள்ளதால் இந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அரங்கத்திற்குள்ளாக நடைபெற்றாலும் கூட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வதால் அரங்கத்திற்கு வெளியே காவல்துறை பாதுகாப்பு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கக்கோரி தமிழக டிஜிபி மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையர் மற்றும் திருவேற்காடு காவல் ஆய்வாளரிடம் 2 முறை கடந்த 7ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் மனு அளிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த 2 மனுக்கள் மீதும் காவல் டிஜிபி மற்றும் எந்த தரப்பிடம் இருந்து தங்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை என்பதால் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி இந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே வரும் 23ஆம் தேதி பொதுக்குழு கூட உள்ள நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்தீஷ்குமாரிடம் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவை அவசர மனுவாக வரும் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்தீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கூட உள்ள நிலையில் அதற்கு பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2500 பேர் பங்கேற்க உள்ள இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு புதன்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு தடை கூறி ஒருபுறம் மனு தாக்கல் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதற்கு பாதுகாப்பு கோரி மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்டு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.